First prize goes to Abhi. Yay! Abhi, super! Super! Whoa! Can you hold up? Can you do it? This is not a picture. அபி ஸ்டேஜுக்கு வாமா போங்கடா அபி இப்படி வாமா இந்த அபி தேங்க் யூ சார் கங்க்ராட்ஸ் இந்த அம்மா செக்க கொடுங்க சார் குடி எல்லாம் முடிஞ்சது போலியே அபி இவங்க யார் அபி அவ்வளவு சூப்பரா வரையிருக்க அதுவும் வெறும் பென்சில வச்சு இவங்க தான் யமினா மேடம் இவங்க வீட்ல தான் அப்பா கார் டிரைவரா வேலை பார்க்கறாரு அதோ அங்க உட்கார்ந்திருக்காங்களே அவங்க தான் யமினா மேடம் மேடம் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க வாங்க மேடம் வாங்க அப்படி அப்படியே எக்ஸாக்டா உங்களை இந்த பாப்பா வரைஞ்சிருக்காங்களே எப்படி ஃபீல் பண்றீங்க மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எதனால அபி இவங்களை நீ வரைஞ்ச நான் என் அம்மாவை மனசுல நினைச்சதா சார் வரைய ஆரம்பிச்சேன் ஆனா எனக்கு அம்மா இல்ல அவங்களை நான் பார்த்ததும் இல்ல அம்மா இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருப்பாங்களோன்னு ஒரு கற்பனையில தான் நான் வரைய ஆரம்பிச்சேன் கடைசியில யமினா மேடமோட உருவமே வந்துருச்சு சூப்பர்மா சூப்பர் எனக்கே தெரியாம என் மனசுல மீனா மேடம் தான் என்னோட அம்மாவா பதிஞ்சிருக்காங்க சார் கவுக்கா பிளான் பண்ணி வாஞ்சிட்டு எப்படி போய் சோறா பாரு பீலா ராணி மீனா மேடம் உருவத்துல மட்டும் இல்ல சார் மனசுலயோ என் மேல காட்டுற பாசத்திலயும் கூட அம்மாவா தான் இருந்திருக்காங்க அம்மா சாகல சார் தோ நான் ஜெயிச்சத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு என் பக்கத்துல தான் இருக்காங்க அபி அபி
ரெண்டு பேரும் மேடை போட்டு காட்டுறீங்களா? நடத்துங்க நடத்துங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. உன் பொண்ணு ட்ராயிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் பாருமா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. முதல் வாட்டி உன் முன்னாடி நான் ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டு வந்து நிக்கிறேம்மா. நான் ஜெயிச்சேன்னு சொல்றதை விட மீனா மேடம் தான் என்ன ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்லணும். நீ இருந்து செய்ய வேண்டிய எல்லா விஷயத்துமே மீனா மேடம் எனக்கு செய்யறாங்கம்மா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே எனக்கு தெரியுமா. இந்த 1,00,000 ரூபாய் படத்துல மீனா மேடம்க்கு நான் புடவை எடுத்து தரலான்னு இருக்கேம்மா. அதுக்காக தான் நான் இந்த காம்படிஷன்லயே கலந்துக்கிட்டேன். எனக்காக மீனா மேடம் இவ்வளவோ செய்யறாங்க. அவங்களுக்காக நான் இது கூட செய்யலன்னா எப்படிமா? நான் எடுத்து தர போடுவே மீனா மேடம்க்கு பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. எனக்கு ஒரே ஒரு ஆசைமா, உன் இடத்துல இருந்து மீனா மேடம் என்ன அவ்வளோ பாசமா அக்கறையா பாத்துக்கிறாங்க. அந்த பாசம் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்மா. எந்த காரணத்துக்காகவும் நான் மீனா மேடம் கிட்ட இருந்து பிரிஞ்சிட கூடாது. அது என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்த போட்டியில நான் ஜெயிச்சதுனால கண்டிப்பா முகிலே மேல கோவமா இருப்பான். கூடிய சீக்கிரத்துல அவனை எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக்கிடுமா. அவன் என் கூட சகஜமாயிட்டானா அதுக்கப்புறம் எனக்கு இந்த வீட்டில் வேற எந்த பிரச்சனையும் இல்லை. மீனா மேடம் கூட நான் ஜாலியா இருப்பேன். ப்ளீஸ்மா, இதை மட்டும் பார்த்துக்கோமா. நாளைக்கு நானும் அப்பாவும் போய் அந்த பொடவை வாங்கிட்டு வந்துடுறோம்மா. வந்ததும் நான் உனக்கு காட்டுறேன். மீனா மேடம் கட்டினா சூப்பரா இருக்கும்னு நீயே சொல்லுவ பாரு. அப்படி ஜம்முன்னு இருக்கும் அந்த பொடவை. அபி ஒன்னும் வாழ மரம் இல்லதா? ஆழ மரம்
டிராயிங்ங்கிறது ஒரு கலை தாமச்சி. அதே காசு கம்ச்சல வராது, மாசு கம்ச்சல வராது. ரத்தத்துல ஊறி இருக்கணும். கலைத்தாயி, உன்ன இதுல சரியா ஊற வைக்கல. சபரிமலைக்கு மாலை போட்டு போலாம், ஆனா நீ எரிமலைக்கே மாலை போட்டு போனோம்னு நினைச்சிருக்க. அபிய, நீ உன் அம்மா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சு பண்ற எல்லாமே அவ்வளவோ அம்மா கூட சேர்த்துதான் வைக்குது. ஒரு நல்ல நண்பனா, என்னால உன் நிலைமைய பார்க்க முடியல. இப்படியே போனா யாருப்பா நீனு? உன் அம்மாவே ஒரு பாட்டு கேட்டுருவாங்க. வீட்லயோ மரியாதை போச்சு, ஸ்கூல் பசங்க முன்னாலயோ மரியாதை போச்சு, மொத்தத்துல எல்லாமே போச்சு. வடகோரி அதிபரோட மினியேச்சர் மாதிரி இருக்கிற முன்னா முன்னாடி அசிங்கப்பட்டதான் என்னால தாங்க முடியல. இனி நீ அவன முன்னாலு கூப்பிட்டா அவன் என்ன குறு கேட்காம மதிக்காம போவான். தேவையா அவனுக்கு இதெல்லாம்? மாசா இருந்த உன்ன அந்த அபி தூசாக்கிட்டா மச்சி. எனக்கே நாடி நரும்பலாம் நாட்டி ஆடுதுனா உனக்கு எப்படி இருக்கும்? நண்பனுக்கு ஒண்ணுனா இந்த சும்மா வேல சும்மா இருக்க முடியாதுடா. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம், சின்ன வயசுல நாங்க அழுந்ததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல, தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. நண்பன போல யாரும் இல்ல இந்த பூமியில, நட்புக்கு தான் இடே இல்ல இந்த பூமியில, ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரா இல்ல எனக்கு கவலை இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன மச்சி எஸ்டீரியர்ல கூட எக்கோ கேக்குது? அவ்ளோ வெரி, அவ்ளோ கோவம், அவ்ளோ கடுப்பு. என்ன பண்ணாலும் அபி ஜெயிச்சுட்டே போயிட்டு இருக்கா. அதுக்கு காரணம் நீ மொக்கையா இருக்கிறது தான். ஏய் அபி பக்கத்துல இப்ப சுக்குற தூள் போட்டு உட்காந்துருக்கா. முகிலோட கட்ட சரியில்லாதனால இப்ப சின்னதா கொஞ்சம் தடுமாற்றம். பஸ்தான் லாஸ்டா சொல்றேன், ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னுதான் முக்கியம். நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே லாஸ்டால இருந்தா வர இனிமேல் பாரு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடிய மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் பஞ்சம் எல்லாம் இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என்னடா லிங் திடீர்னு பின்னாடி வந்து நின்னு இப்படி பயமுத்துற? நீங்க சாமி கும்பிட்டு இருந்தீங்க தங்கம், அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அப்படியே நின்னுட்டேன். சரி, எங்க இவ்வளவு நேரம் ஆட காணும்? போட்ட டீ அப்படியே ஆறி போய் கடுக்குது, வாங்க சூடு பண்ணி தரேன். இருங்க 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 இருங்க, டீ எல்லாம் வேணாம், அதெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம். இப்போ என் கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க கையில விரல் இருக்கு. செம்ம மொக்க. வேற 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 என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். தெரியல டார்லிங், நீங்களே சொல்லுங்க. அட ட்ரை தான் பண்ணுங்களேன் தங்கம்.
அழகா இருக்கும். ஆ போட்டோ ஃப்ரேம் கரெக்டா செல்லும். டான் டடை பின்ன ஏன் அபி குட்டி வரைஞ்சது சூப்பரா இல்லாம வேற எப்படி இருக்கும்? இத மினா மேடமோட வீட்ல மாட்டினா நல்லா இருக்கும்ல டார்லிங். சும்மா கலக்கலா இருக்கும்டா. அப்ப நான் போய் இத மினா மேடமுக்கு கிஃப்டா கொடுத்து வரட்டுமா? கொடுங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்ல டார்லிங். இந்த டிராயிங்க நீங்க நம்ம வீட்ல தான் வச்சிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப மீனா மேடத்துக்கு gift தரேன்னு சொல்றீங்க? இல்ல டார்லிங், இது மீனா மேடம் கிட்ட இருந்ததா. அவங்க இந்த போட்டோ பாக்கும்போதுல அவங்களுக்கு ஏன் ஞாபகம் வரும்? ஓஹோஹோ, இதுல அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி 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 சரி, நான் கையோட போய் மீனா மேடம் கிட்ட இந்த போட்டோ கொடுத்து வந்திரற டார்லிங். தாராளமா போயிட்டு வாங்கடா தங்கம். டேய் டேய் டேய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரிடா. என்ன டார்லிங்? இந்த பேப்பரால நான் அழகா உனக்கு பேக் பண்ணி கொடுத்துறேன் சரியா? அப்பதான் மீனா மேடத்துக்கு சர்ப்ரைஸா இருக்கும். இந்த வாரம் இரு. டார்லிங், உங்க ஃபோனையும் சேர்த்து கொடுங்க டார்லிங். எதுக்குடா ஃபோன்? ஆ, கடல்ல தூக்கி போடுறதுக்கு தான். குடுனா குடு டார்லிங். டா குடி. கேள்வி கேட்டா ஏதாவது ஒன்னு சொல்ல வேண்டியது. இந்தாங்க கட்டியாச்சு. பத்திரம் இப்படி பிடிங்கடா. போங்க மெதுவா மெதுவா. ஏய் பாத்து. மீனா மேடம், அபி என்ன? மீனா மேடம், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இது என்ன கேள்வி அபி? நான் எப்பவும் இங்க தானே இருப்பேன். சரி, நீ யார அங்க தேடிட்டு இருந்த? இந்த வீட்ல உங்களை தவிர வேற யார மேடம் நான் தேடி போறேன்? இந்தாங்க மேடம். என்னது அபி இது? பிரிச்சு பாருங்க மேடம். டிராயிங்க ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு மேடம். அதான் நான் அப்பா கிட்ட ஃப்ரேம் போட்டு கொண்டு வர சொன்னேன். நல்லா இருக்கா மேடம்? ரொம்ப நல்லா இருக்கு அபி. ஏன் நல்லா இருக்குன்னு தெரியுமா? இந்த ஃப்ரேம்க்குள்ள அழகான என் மீனா மேடம் இருக்காங்க. டிராயிங் காம்படிஷன்ல கலந்துக்க வேணான்னு இருந்த என்ன கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்தது நீங்க தான் மேடம். நீங்க மட்டும் இல்லனா நான் காம்படிஷன்ல கலந்துக்கவும் முடியாது, கண்டிப்பா ஜெயிச்சிருக்கவும் முடியாது மேடம். அம்மா இல்லன்ற ஏக்கமே பிள்ளைனு கொஞ்சம் கூட இல்ல மேடம். அதானே எனக்கு ஏன் அப்படி ஒரு ஏக்கம் வரப்போகுது? அதான் நான் உங்களை என் அம்மாவாகவும் என்ன நீங்க உங்க பொண்ணாவும் மனசார நம்பல நம்ப
தத்தெடுத்துக்கிட்டோம் மேடம். மேடம், இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா அபி? நிஜமா? ஹே, நிஜமா தான். சத்தியமா? சத்தியமா. இந்த புடவை நீங்க கட்டணும். இதுக்கு மேட்சிங்கா நான் ட்ரெஸ் போட்டுக்கணும். நம்ம ரெண்டு பேரும் வெளியில போகணும். நிறைய போட்டோஸ் எடுத்துக்கணும். இதுதான் மேடம் இந்த குட்டி அபியோட பெரிய ஆசை. அபி.